ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் மேக்கர். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகியாச்சிங்க. சம்மரில் வர்ற ஒரு மெயினான ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் நீர் சத்து குறையிறது தான். அந்த நீர் சத்து குறையாமல் எப்படி பார்க்கலான்னா, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 4 லிட்டர் தண்ணி குடிங்க. அதோடவே சேர்த்து நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸும் இளநியும் குடிங்க. இதெல்லாம் குடிக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க நீர் சத்து குறையாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் பனானா மில்க் ஷேக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ஸ்ட்ராபெரி ஜூஸரில் எடுத்துக்கோங்க. அதோடவே 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்ட ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பாலை நான் ஆல்ரெடி நல்லா காய்ச்சி ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதோடவே 2 ஸ்பூன் வெனிலா ஐஸ்கிரீம், கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிட்டுங்க. இது குட்டீஸோட ஃபேவரேட். ஸோ நீங்கள் வீக்லி 2 டைம் கண்டிப்பாக செய்து கொடுங்க. கொடுக்கும்போது கொஞ்சமாக மேலே ஐஸ்கிரீம் சேர்த்து கொடுங்க. குட்டீஸ் நல்லா இன்ட்ரெஸ்டாக குடிப்பாங்க. அடுத்து நம்ம பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 பெரிய சைஸ் பனானாவை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோடவே 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் வெனிலா ஐஸ்கிரீம், 1 ஃபுல் கப் பால், ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதோடவே கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான பனானா மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிட்டு. இதை சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இந்த 2 ஜூஸையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.